வணக்கம். நான் பிரகதி ஃபார்ம்ஸ்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஆர்டி ப்ராப்ளம் பற்றி நம்ம போடுறோம். சிஆர்டி ப்ராப்ளம்னா முதல் என்ன அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம், அதாவது அவங்களுக்கு வந்து சுவாசிக்க முடியாமல் வாய் வழியாக சுவாசிக்குவாங்க. அதாவது சிஆர்டி அப்படின்னா குரோனிக்கல் ரெஸ்பிரேட்டிவ் டிசீஸ். சளி வரும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, மூச்சு வழியாக வந்து சுவாசிக்க முடியாமல் அவங்க வந்து வாய் வழியாக சுவாசிப்பாங்க. ஸோ அதுதான் அந்த சிஆர்டிங்கிறோம். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தண்ணி. தண்ணி வந்து இடம் மாறும்போது, இல்லை தண்ணி மாறும்போது, இல்லை தண்ணியில் வந்து வாட்டர் சானிடேஷன் பண்ணாமல், அதாவது வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பயாலஜிக்கல் சிஸ்டம் வந்து பாக்டீரியா வைரஸ் இருக்குது, அதை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ வருது நம்மளுக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஹீட் பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி வாட்டர் சானிடேஷன், குளோரின் டேப்லெட்ஸ் ஆகட்டும், சுக்கரன விஎஸ் ஆகட்டும், இல்லை ஆர்ஓ ட்ரீட்டர் வாட்டர், இல்லாட்டி வாட்டரை வந்து ஹீட் பண்ணி நல்லா மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாமல் நல்லா சுடுதண்ணி பண்ணி அதை ஆற வச்சு கொடுக்கணும், இல்லாட்டி வந்து இந்த இஷ்யூ கண்டிப்பாக வரதான் செய்யும். ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் இருக்குது, அண்ட் டே ஓல்டுலேருந்து சிக்ஸ் வளர்த்தா வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலன்ட்டு. பட் வாட்டரை சானிடேஷன் பண்ணாலும் வந்து நீங்கள் டே ஓல்டு சிக்ஸ் எடுத்து பண்ணாலும் அந்த பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்க முன்னாடி வந்து உங்களோட வாட்டர் வந்து எந்தளவுக்கு வந்து பொலூட்டரிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு லேப் டெஸ்ட் பண்ணிக்கிடணும். ஏன் உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பண்ண ஆரம்பிக்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அது கூட அட்மாஸ்பியர் நல்ல அட்மாஸ்பியராக இருக்கணும். ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப சூடாக இருந்தாலும் வந்து நிறையா பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. இந்த கயிறு பீடை பொறுத்தல எப்படின்னா, நம்ம இந்தியாவில் எங்கே வளர்த்தாலும் வந்து இது வந்து சூடாகக்கூடிய ஒரு பீடாக இருக்குது. அது மாதிரி முட்டையிடும் திறனும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரீடு வந்து மேக்ஸிமமாக ஓரளவுக்கு நம்மளோட கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுது, அது பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்கு அடாப்ட் ஆகுது. செகண்ட் திங் வந்து இப்போ நம்ம சிஆர்டியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த சிஆர்டியில் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு இன்கேஸ் வந்துருச்சு, சிஆர்டி ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏன்னா எல்லாருமே டே ஓல்டு எடுத்து பண்ண முடியாது. ஸோ சிஆர்டி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மருந்துன்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனை பொறுத்தவரை வந்து என்ட்ரோஃப்ளாக்சின் இருக்குது. என்ட்ரோஃப்ளாக்சின் ஓரலாக கொடுக்குறது, அதிலே வந்து பார்த்திங்கன்னா மெரிக்வின்ஸோட பிராண்ட் இருக்குது, பைரோசின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரிஃப்ளாக்ஸ் பிஹெச்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த மெடிசன் கொடுத்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கேட்கும். ஸோ இயற்கையாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பூண்டு, இஞ்சி, மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா இடித்து தண்ணியில் வச்சு ஆற வச்சு கொடுத்தனால நமக்கு ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுபோக தூதுவாலை, துளசி இந்த மாதிரி கொடுத்தாலும் வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணி எடுத்து வந்துடலாம். சிக்ஸ் வந்து என்ன செய்யணும், கழுத்தை இது பண்ணி வாய் வழியாக வந்து மூச்சு விடும், மூக்கு வழியாக மூச்சு விட முடியாது. மூக்கு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அமுக்க பார்த்திங்கன்னா அதில் வந்து சளி வரும். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேட்டிவ் ப்ராப்ளம். ஸோ இதோட அடுத்த லெவல் தான் வந்து கொரேசா. கொரேசா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், அது வந்து மார்ட்டாலிட்டி வரைக்கும் போயிடும். மேக்ஸிமம் சிக்ஸை ரெக்டிஃபை பண்ணி எடுத்து வர முடியாது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.